ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினிஹுட். இன்றைக்கி நம்ம ஜோடியில் மனிஷ் குப்தா டைரக்ஷனில் ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் கோட்ரூம் ட்ராமா படமாக ஜி ஃபை ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கிலே ரிலீஸ் ஆன 420 ஐபிசி படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, கேஷ்வானி அப்படின்ற படத்துடைய முக்கிய கதாபாத்திரம், அவர் சேட்டர் அக்கௌண்ட்டாக வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் அஃபீஷியல்ஸோடைய அக்கௌண்ட்ஸ்லாம் இவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்படி இருக்கப்போ இவருக்கு வந்து ஒரு மனைவி அண்ட் ஒரு பையனும் இருக்கா. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இந்த படத்தில் இவங்க காட்டுறாங்க. பட் ஒரு கட்டத்தில் கேஷ்வானி அப்படின்ற படத்துடைய முக்கிய கதாபாத்திரம், அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன மீட்டிங்னு போகிறாரு. போயிட்டு அவர் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனருடைய டிரையர் வந்து பார்த்தா ஒரு 3 செக்கு காணாமல் போகுது. அந்த செக்கில் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு அமௌண்ட் எழுதியிருக்காரு, அந்த செக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் கேஷ்வானி அரெஸ்ட் பண்ணி இவர் தான் பண்ணார் அப்படின்னு அவரே அக்யூஸ் பண்ணுறாங்க. இறுதியாக அந்த கேஸ்லேருந்து இவருக்கு விடுதலை கிடைச்சதா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடந்த திருப்பங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய லென்த்தே பார்த்தோம்னா 1 மணி நேரம் 38 நிமிஷம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு படத்தோட 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம ஆரம்பித்தப்போ ஏதோ படம் அப்படியே மெதுவாக போகுது அப்படின்னு நினைப்போம். பட் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கடைசி 1 மணி நேரம் இந்த படம் ஃபுல்லாகவே பரபரப்பு தான். சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமே மாற்றி ஃபுல்லாகவே கோட்ரூம் ட்ராமா படமாக டைலாக்ஸ்லேயே தான் மூவ் ஆகும். ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒவ்வொரு கதையை காமிக்கிறப்போ ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு, சின்ன சின்ன ட்விஸ்ட்டாக மாறிட்டே இருக்கும் படத்தில். கடைசி ஒரு அரை மணி நேரம்லாம் படமே வந்து மொத்தமாக ஒரு வேறு கண்ணோட்டத்திலே மாறிடும். அந்தளவு இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த படத்துடைய வேகமாகட்டும், இந்த படத்துடைய டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாற்றி இந்த படம் எந்த ஒரு வகையிலுமே வந்து சலிப்பை ஏற்படுத்தாத மாதிரி இந்த படம் இறுதி வரைக்குமே இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கோட்ரூம் ட்ராமா அப்படின்றதுனாலே அந்த டைலாக்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பர்ஃபார்மர்ஸுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் என்ன கதையோ அதையே வந்து சீனாக பண்ணதே ஒரு நல்ல விஷயம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 38 நிமிஷமே பார்த்தோம்னா படத்தில் என்ன சீன் தேவையோ அதை மட்டும் தான் வச்சுருக்காங்க. தேவையில்லாத ஒரு சீன்ஸு பாட்டெல்லாம் வச்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதையை மட்டும் சொன்னதே ஒரு பெரிய நல்ல விஷயம் இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் தமிழ் டப்பிங்குமே பார்த்தோம்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. கோட்ரூம் ட்ராமாக்கு ஏற்ற மாதிரி வசனங்களில் தமிழில் வந்து இவங்க டப்பிங் பண்ணது ஒரு நல்ல விஷயம். அது எந்தளவு டீசெண்டாக பண்ண முடியுமோ அந்தளவு தமிழ் டப்பிங் நல்லா வந்திருக்குன்னே சொல்லலாம். ஓவரலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை நான் ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் சும்மா தான் பார்த்தேன். பட் ஒரு நல்ல படத்தை பார்த்த அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அந்தளவு ஒரு நல்ல கோட்ரூம் ட்ராமா பார்த்த ஃபீல் வந்து எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்துச்சு. என்னோட ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு 7 out of 10. அண்ட் இந்த படம் ஜி5 ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக நீங்கள் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான். எந்த விதமான அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.